வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். தற்சார்பு வாழ்க்கை சேனல்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம மனதினுடைய மூன்று அடுக்குகளை பத்தி தான் பார்க்க போறோம். அதை பத்தி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்? ஆமாங்க, நம்மள பல பேர் எதுக்காக தியானம் பண்றோம் அதையும் கேட்குறீங்க. எந்த நேரமும் மனசு வந்து எதை பத்தியாவது புலம்பிக்கிட்டே இருக்கு. எண்ணங்கள் குறைஞ்ச பாடு இல்லை, ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கூட மனம் வந்து எதை பற்றியாவது பேசிகிட்டே இருக்குது. எந்த நேரமும் குருவி கத்தனை மாதிரி உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு புலம்பல் சத்தம் கேட்டுக்கிட்டே தானே இருக்குது. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் தியானம், மூச்சு பயிற்சி இதெல்லாம் பண்ணுறோம். ஸோ அதோடைய இறுதியான நோக்கம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனதினுடைய அலைச்சுழலை வந்து கம்மி பண்ணுறது தான். மைண்டு ஃப்ரீக்குவன்சி குறைய குறைய தான் எண்ணங்கள் அலைப்பாஞ்சிட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைய ஆரம்பிக்கும். மனதனுடைய மூன்று அடுக்குகளில் ஒவ்வொரு அடுக்குகள்லையும் மனதனுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய ஒரு மூன்று ப்ராக்டிசஸை இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனம்ங்கிறது நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய உறுப்புகள் மாதிரி கிடையாது. ஏன்னா நம்ம கைய கால்லாம் பார்க்குறோம், அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது, அது ஒரு சாலிட் ஃபார்மில் இருக்குது. ஆனால் மனம்ங்கிறது அந்த மாதிரி கிடையாது, நம்மளால் பார்க்க முடியாது. அப்போது ஏன் வந்து நம்மளால் பார்க்க முடியல? மனம்ங்கிறது ஒரு அலை. அலைனா என்ன? வேவ். அப்போது அலையுடைய இயற்கை தன்மை என்ன? அது அலைப்பாஞ்சிட்டே தான் இருக்கும், எந்த இடத்துலையும் நிற்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் மனம் அப்படிங்கிறதும் அலைப்பாஞ்சிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோடைய இயற்கை தன்மை. இந்த மாதிரி அலைப்பாஞ்சிட்டு இருக்கக்கூடிய தன்மையை வச்சு ஒரு சில ஃப்ரீக்குவன்சியை நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும். அதிகமாக அலைப்பாஞ்சிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதிகமான ஃப்ரீக்குவன்சி இருக்குன்னு அர்த்தம். 40 cycles per second மேலே இருக்கும், அதை வந்து காமா வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை விட இன்னும் கொஞ்சம் கம்மி ஆச்சு அப்படின்னா பீட்டா வேவ்ஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது 13-40 cycles per second வரைக்கும் இருக்கும். அதை விட இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து தியானம்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா மைண்டுக்குள்ளே என்டர் ஆக முடியும். அது வந்து 8-12 cycles per second வரைக்கும் போகும், அது வந்து ஆல்ஃபா வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் கொஞ்சம் நம்ம குறைக்கப்படுறோம், நம்ம மன அலைச்சூழல் வந்து கம்மியாகுது அப்படின்னா 4-8 cycles per second அது வந்து தீட்டா வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் அதை விட கடைசி ஒரு வேவ் இருக்குது, அது வந்து டெல்டா வேவ்ஸ், 1-3 cycles per second. சரி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலைப்பாயக்கூடிய தன்மையை வச்சு அந்த ஃப்ரீக்குவன்சியை வச்சு நம்ம வந்து பிரிக்கிறோம். இப்போ அந்த மூன்று அடுக்குகள்னு சொன்னோம் இல்லையா, மனதினுடைய செயல்பாடுகளை வச்சு நம்ம வந்து மூன்று அடுக்குகளாக பிரிக்கலாம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்தனை மனம், உணர்வு மனம், ஆன்மீக மனம். ஸோ இதில் மனதினுடைய செயல்பாடுகள் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சிந்தனை மனம், அதாவது திங்கிங் மைண்ட், இதை வந்து வெளிமனம் அப்படின்னு சொல்லலாம். இதை வெளி உலகத்தோட கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த சிந்தனை மனதை வந்து பயன்படுத்துகிறோம். ஒரு விஷயத்தை நம்ம பிளான் பண்ணுறோம்ல, அதை செய்யணும் அப்படின்னு, அதுக்கு என்னென்னலாம் விஷயங்கள் தேவை அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அது தேவையான விஷயங்களை நம்ம அடையிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத அடுத்தது எக்ஸிக்யூஷன் பண்ணுறோம். இப்படி நம்ம என்னென்ன தேவைங்கிறத பார்த்து பார்த்து செய்கிறது எல்லாமே சிந்தனை மனம்தான். அப்படி செய்யும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறது, யார் மூலமாக அதுக்கான சோர்சஸை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது, இப்படி எல்லாத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணுறோம்ல, இது எல்லாமே சிந்தனை மனம் மூலமாக தான் நம்ம செய்கிறோம். அதே மாதிரி ஐம்புலன்கள் வழியாக அதிகமாக சிந்தனை மனம் வந்து செயல் பண்ணுது. அதாவது கண், காது, மூக்கு, வாய், தொடு உணர்வு. ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்த உடனே அது சம்மந்தமாக ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லுதில்ல, சிந்திக்குது. அதே மாதிரி ஒரு விஷயத்தை கேட்குறீங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போதே பல பேருக்கு பல சிந்தனைகள் ஓடிக்கிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி இந்த ஐம்புலன்கள் வழியாக நமக்கு அதிகமான சிந்தனைகள் வந்து நமக்கு உருவாகுது. அது மட்டும் இல்லாமல் நினைவாற்றல், ஒரு விஷயத்தை ரொம்ப லாஜிக்காக திங்க் பண்ணுறது, ரீசனிங் பண்ணுறது, இது ஏன் இப்படி ஆச்சு, அது ஏன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, இப்படி குறுக்கு கேள்வி கேட்க வைக்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிந்தனை மனதனுடைய செயல்பாடுகள் தான். அடுத்தது வந்து உணர்வு மனம், அதாவது ஃபீலிங் மைண்டு. இது வந்து இந்த சிந்தனை மனதை விட கொஞ்சம் ஆழமானது. அதாவது உணர்வுகள், ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஆசைப்படுறது, அதே மாதிரி ரொம்ப பந்த பாசம், ஒரு அம்மா வந்து குழந்தை மேலே வச்சிருக்கிற ஒரு அன்பு, நட்பு, உறவுகள், ஒருத்தர் மேலே ஏற்படக்கூடிய ஒரு அனுதாபம், பரிதாப உணர்வு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உணர்வு மனம் மூலமாக தான் வந்து செயல்படுது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே அவங்க வந்து ரொம்ப அன்பும் கருணையுமாக இருப்பாங்க, ரொம்ப சீக்கிரமாகவே வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுவாங்க. அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த உணர்வு மனம் வந்து நல்லாவே டெவலப் ஆகிருக்கும். வள்ளலார் வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் நேசிக்கக்கூடிய ஒருத்தரால் மட்டும்தான் சொல்ல முடியும், ஒரு சின்ன செடி கொடிகள் வாடினா கூட என் மனசு வந்து வாடி போயிடுது அப்படின்னு. தியானம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த உணர்வு மனம் நல்லாவே டெவலப் ஆகும். அடுத்தது ஆன்மீக மனம், இதை வந்து ஸ்பிரிச்சுவல் மைண்ட் இல்லை ஹையர் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மனம் வந்து பார்த்தீங்கன்னா உணர்வு மனதை விட கொஞ்சம் ஆழத்தில் இருக்குது.
இந்த மனதை பற்றி பெருசாக யாரும் வந்து தெரிஞ்சுக்கிறது இல்லை. சயின்டிஸ்டே வந்து ரிசர்ச் பண்ணும்போது இது சம்மந்தப்பட்ட தகவல்கள் அந்தளவுக்கு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த மனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுடைய தன் உணர்வுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஒரு பிரச்சனையில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அது சம்பந்தமாக நம்மளுடைய சிந்தனை மனம் எவ்வளவோ சிந்தனைகள் பண்ணும், எப்படி இதிலேருந்து நம்ம வந்து தப்பிக்கிறது, எப்படி இதை சரி பண்ணுறது, என்ன செஞ்சால் நம்ம இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ண முடியும், இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு இந்த சிந்தனை மனம் பயங்கரமாக வந்து யோசிக்கும். அப்போ கூட தீர்வே கண்டுபிடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனை வந்து அப்படியே இருக்குது. அப்போ ஒரு கட்டத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா சிந்திக்கிறது அப்படியே விட்டுருவோம், என்னால் முடியல இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லி விட்டுட்டு ஒரு ஓரமாக சும்மா உட்காந்துருப்போம். அப்படி சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு ஐடியா வரும். அந்த ஐடியா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஏற்கனவே ரெக்கார்டாக இருக்கிற டேட்டாஸ்லேருந்து இருக்காது, அது ஒரு லாஜிக்காகவே இருக்காது, ஆனால் ஒரு ஐடியா டக்குன்னு வரும். அதை செஞ்சோம் அப்படின்னா அதுக்கான தீர்வு நமக்கு கிடச்சிரும். அது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுதான் அந்த ஆன்மீக மனம், ஹையர் மைண்டிலேருந்து தான் நமக்கு அதெல்லாம் கிடைக்கிது. அந்த உள்ளுணர்வாக வரக்கூடிய ஐடியாஸ் தான் அந்த ஹையர் மைண்டு. உள்ளுக்குள்ளே ஒரு மெல்லிய குரல் கேட்கும், இதை பண்ணலாம், இது சரிப்பட்டு வரும், இல்லை இது பண்ண வேண்டாம், இது சரிப்பட்டு வராது அப்படின்னு ஒரு மெல்லிய குரல் கேட்கும், இன்னர் வாய்ஸ். இதை பற்றி வந்து யோகானந்த பரமஹம்சர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அவர் வந்து இந்த தெய்வீக குரலை நான் வந்து கேட்டேன், ஒரு ஒளியை நான் வந்து பார்த்தேன், இப்படிலாம் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறுல வந்து சொல்லியிருப்பார். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக மனதனுடைய பிரதிபலிப்பு தான். இந்த ஆன்மீக மனதை ரெகுலேட் பண்ணுறது பீனியல் சுரப்பி. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நடு மூளையில் சின்ன பட்டாணி சைஸில் இருக்குது. இது ஆரம்பத்தில் ரிசர்ச்சர்ஸ்லாம் என்ன நினச்சாங்க அப்படின்னா இது வந்து ஒரு வெஸ்டீஜியல் கிளாண்டுன்னு நினச்சாங்க. அப்படின்னா என்னென்னா இது ஒரு வேஸ்ட்டு, இது இல்லைனா கூட நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மேற்கொண்டு அதிகமான ஆய்வுகள் பண்ணும்போது தான் அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு இவ்வளோ சக்தி நம்மளுடைய பீனியல் சுரப்பியில் இருக்குது அப்படின்னு. இது வந்து ஆனந்த சுரப்பி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது மூலமாக தான் நமக்கு வந்து அதிகமான தன்னுணர்வு, பியூர் அவேர்னஸ், விழிப்புணர்வு, உள்ளுணர்வு, இன்ட்யூஷன், இது எல்லாமே கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் பிரபஞ்சத்துடைய வழிகாட்டுதல் இது மூலமாக நமக்கு அதிகமாக கிடைக்கிது. இந்த இடத்த நம்ம வந்து துரியம் அப்படின்னு சொல்லுவோம், துரிய சக்ரா அப்படின்னு சொல்லுவோம், அந்த பீனியல் சுரப்பி இருக்கக்கூடிய அந்த இடத்த. ஸோ இந்த இடத்த வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காலத்துலேருந்து நிறைய தவ முறைகள், பயிற்சி முறைகள்லாம் வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க. ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப ஆசைப்பட்டால் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்கிறோம்ல, அதை அடைகிறது, அது எல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த பீனியல் சுரப்பி மூலமாக தான் நடக்குது. இவ்வளோ நாளாக நம்ம யாருன்னு நினச்சிட்டு இருந்தோமோ அது எல்லாமே நம்மளோட சிந்தனை மனம் சொன்ன விஷயங்கள் தான். நீ வந்து இந்த பேரில் இருக்க, இந்த வீட்டில், இந்த பாரம்பரியத்தில், இந்த மாதிரி தொழிலெலாம் நீ பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் நம்மளை பற்றி சொல்லுதில்ல, இது எல்லாமே சிந்தனை மனம் தான் சொல்லுது, இதெல்லாம் பழைய நினைவுகள்லேருந்து சொல்லுது. அப்போது இந்த மாதிரி சுய அடையாளத்தை இந்த சிந்தனை மனம் தான் கொடுத்துச்சு. சரி, இப்போ இந்த சிந்தனை மனம் அப்படிங்கிறது அப்போ நமக்கு வேண்டாமா? கண்டிப்பாக கிடையாது. நமக்கு எப்போவுமே சிந்தனை மனம் நல்லபடியாக வேலை செய்யணும். நம்ம ஒவ்வொரு செயல்கள் பண்ணும்போதும் சிந்தனை மனம் நமக்கு செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. ஒரு வேலை செய்கிறீங்க, அதுக்கான பிளான் பண்ணுறீங்கல்ல, அதை எப்படிலாம் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறீங்க, அதுக்கான ரிசோர்ஸஸை தேடுறீங்க, அதை எக்ஸிக்யூஷன் பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சிந்தனை மனம் ரொம்ப அழகாக வேலை செய்யணும். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு செயல்கள்லையும் நம்ம இந்த சிந்தனை மனதை வந்து பயன்படுத்திக்கலாம். ஆனால் எங்கே பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிந்தனை மனதை தன்னுணர்வில்லாமல் பயன்படுத்தும் போது மட்டும்தான் பிரச்சனை வருது. அப்போது இந்த சிந்தனை மனதை வெளி உலகத்தோட கனெக்ட் பண்ணிக்கிற ஒரு கருவியாக மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். தியானம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய மன அலைச்சூழல் வந்து கம்மி பண்ண முடியும், பீனியல் சுரப்பி அதாவது நம்மளுடைய துரிய சக்கரத்தை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியுது. இப்போ உதாரணத்துக்கு வேதாத்ரி மகரிஷி ஐயாவுடைய துரிய தவத்தில் வந்து பார்த்திங்கன்னா தீட்சை கொடுத்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தவ முறைகளில் நமக்கு வந்து எப்படி இந்த மன அலைச்சூழலை கம்மி பண்ணுறது அப்படிங்கிற ஐடியாஸ். ஆனால் இதையும் தாண்டி நம்மளோட டே டு டே லைஃப்பில் ஒரு சாதாரண ஒரு சில ப்ராக்டிசஸ் போதும், அது மட்டும் போதும். இந்த மாதிரி பெருசு பெருசாக எனக்கு வந்து தியான முறைகள்லாம் வேண்டாம், ரொம்ப பெரிய எக்ஸசைஸ்லாம் என்னால் பண்ண முடியாது, சின்னதாக ஏதாவது ப்ராக்டிஸ் இருந்தால் சொல்லுங்களேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மூணு ப்ராக்டிஸ் வந்து பார்க்கலாம். ப்ராக்டிஸ் நம்பர் 1, இதை வந்து ரொம்ப குறைவான நேரம் பண்ணால் கூட போதும், ஒரு 3 to 5 minutes போதும் ஆரம்பத்தில், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு குழந்தை வந்து புதுசாக இப்போ தான் வந்து பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இந்த உலகத்தை பார்க்கும், ரொம்ப பிரமிப்பாக ஆச்சரியமாக பார்க்கல முதல் தடவை பார்க்கும்போது, அந்த மாதிரி நீங்கள் சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் முதல் தடவை பார்க்குற மாதிரி பிரமிப்போடு பார்க்கணும். அதாவது கற்பனையாக உங்களோட மெமரி வந்து சுத்தமாக டெலீட் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கணும். அதாவது நினைவுகளே சுத்தமாக கிடையாது, உள்ள ஒரு குப்பையும் கிடையாது, ரெக்கார்ட்ஸே கிடையாது, எல்லாமே காலி, கிளீனாக இருக்குது. சிந்திக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லைல்ல, ரெக்கார்ட்ஸே இல்லைல்ல, அப்போ எஞ்சி நிற்கக்கூடிய அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டு தானே இருக்குது. அப்போ சுற்றி இருக்கக்கூடிய எல்லா அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டையும் நீங்கள் வந்து அவ்வளோ அழகாக ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி பார்க்கணும். 2 to 5 minutes உங்களை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்க்கணும். ஆனால் அது சம்மந்தமாக எதுவுமே சிந்திக்கக்கூடாது.
ஏய் இந்த ரோஜா பூ சூப்பராக இருக்குல்ல, ஏய் இது ரொம்ப கலராக நல்லா இருக்கே, ரெட் கலர் நல்லா இருக்கா இல்லை ரோஸ் கலர் நல்லா இருக்கா, இந்த மாதிரி சிந்தனைகள் வருதுல்ல அது எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்கும் முயற்சி பண்ணணும். அப்படி வந்துருச்சுனாலும் கவலை இல்லை, அதுக்காக எடுத்தோடனே பர்ஃபெக்டாக வரும் அப்படின்னு அவசியம் இல்லை. பட் நீங்கள் அதை ரிமைண்ட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம வந்து ஓகே இதை பற்றி எதுவும் சிந்திக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது குழந்தை எப்படி வந்து உலகத்தை பிரமிப்பாக பார்க்குமோ அந்த மாதிரி பார்க்கணும். இந்த மாதிரி செய்யும்போது அதிகப்படியான எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ப்ராக்டிஸ் நம்பர் 2, நம்ம வந்து சாதாரணமாக ஒரு சில வேலைகள் பண்ணும்போது கூட ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தரை பற்றின சிந்தனைகள் வந்து ரொம்ப அதிகமாக ஓடிட்டே இருக்கும். அது சும்மா ஓடுனா கூட பரவாயில்ல, ரொம்ப எரிச்சலோட கவலையோடு இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஏதாவது துரோகம் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஏமாத்திருப்பாங்க, கெடுதல் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் செய்த நபர்கள் அவங்கள பற்றின சிந்தனைகள் அப்படியே ஓடிட்டே இருக்கும். அதை நினைக்க நினைக்க அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான கடுப்பாகும், கவலையாகும். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய உடலை தானே பாதிக்குது. அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்து அந்த இன்சிடென்ட் மூலமாக உங்களோட மனம் வந்து காயப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அதுவும் தேவையில்லாத சிந்தனைகளை வந்து உருவாக்குது இல்லை. அப்போ மனம் வந்து எந்த நேரமும் அவங்கள பற்றியே பேசிகிட்ருக்கு, அவங்கள பற்றியே சொல்லிகிட்ருக்கு, அதுவும் தேவையில்லாத சிந்தனை தான். நம்மளுடைய உடலையும் மனதையும் தான் அது பாதிக்குது. ஸோ அதை எப்படி மாற்றிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம், அற்புதம் செய்யும் மந்திரம் வாழ்க வளமுடன் அப்படிங்கிற டாப்பிக்கில். அதாவது நமக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிற ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உருவத்தை மனசில் நினச்சி நம்ம வந்து வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தணும் அப்படின்னு. அப்போ ஒரு சில நண்பர்கள் கேட்டாங்க, ஏம்மா இதெல்லாம் சாத்தியமா, அவங்க மூஞ்சிலேயே முழிக்கக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கோம், எங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க, அவங்களோட உருவத்தை போய் மனசில் நினச்சி வாழ்க வளமுடன் சொல்ல சொல்கிறியே, இதெல்லாம் அடுக்குமா அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் சாத்தியமே கிடையாது, அந்தளவுக்கு எங்களோட மனசெல்லாம் வந்துட்டு ரொம்ப பக்குவப்படலை, வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருந்தால் சொல்லுமா அப்படின்னு கேட்டாங்க. உண்மையிலே வாழ்த்துறது தான் ரொம்ப சிறப்பு. அப்படியும் அடம் பிடிச்சிட்டு இல்லை எங்களால் முடியவே முடியாது, கண்டிப்பாக ஆல்டர்னேட் ஆப்ஷன் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு மட்டும் இந்த ஆப்ஷன் சொல்கிறேன். இப்போ அவங்கள பற்றி நினைக்கும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப கோபம் வருதுல்ல, அதை பற்றி அதிகமாக சிந்திக்கிறீங்கள, இப்போ அந்த சிந்தனையை மட்டும் நீங்கள் வேறு மாதிரி மாற்ற போகிறீங்க. இப்போ அவங்கள நினைக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுத்திட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க, நம்மளை ஏமாற்றிட்டாங்க, எவ்வளோ கொடுமை பண்ணிட்டாங்க அப்படிலாம் உங்களுக்கு அந்த எண்ணங்கள் வருதுல்ல. அப்படி வரும்போது உங்களோட உடலை மொத்தத்தையும் அப்படியே கவனிங்க. அதாவது சிந்தனையாக மாற்றாமல் ஜஸ்ட் உங்களோட உடலை மட்டும் நீங்கள் அப்படியே கவனிக்கணும். அப்படி கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சில உணர்வுகள் வரும், ஒரு மாதிரி ஹீட் ஆகுறது, சூடாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு, இல்லைனா ஒரு மாதிரி எரிச்சல் அடைகிற மாதிரி, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குற மாதிரி, நெஞ்சு பகுதியில் ஒரு அழுத்தம், இல்லை இந்த இடத்துல ஏதோ ஒரு மாதிரி ஒரு அன்ஈஸினஸாக இருக்கிற மாதிரி ஏதோ சம்திங் உங்களுடைய உடலில் வந்துட்டு ஏற்படும். அதை அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. எங்கேயாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல கூட அந்த வலியோ அழுத்தமோ உங்களால் உணர முடியும். சில பேருக்கு வந்து நெஞ்சு பகுதி, சில பேருக்கு அடி வயிறு, சில பேருக்கு இடுப்பு முட்டி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அழுத்தமாகவோ வலியாகவோ உணர்வுகள் வரும். இப்போ என்ன பண்ணுங்கள், கண்ணை மூடி அந்த இடத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே அந்த இடத்துல அப்படியே தியானம் பண்ணுற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணணும். கவனிக்க கவனிக்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த எரிச்சலாக இருக்கிறது அப்படியே குறையும், பெயின் ரொம்ப வலியாக இருந்தது அழுத்தமாக இருந்ததுலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். சிந்தனையாக கன்வெர்ட் பண்ணாமல் உங்கள் உடலை கவனித்து உங்களை நீங்களே காயங்களை வந்து சரி பண்ணிக்கிறீங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்ய செய்ய ஒருத்தர் செஞ்சதுனால ஏற்பட்ட அந்த மன வலி, அந்த வேதனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதனால உங்களுக்கு தேவையில்லாமல் வேலை செஞ்சிட்ருக்கும்போது அவங்களோட சிந்தனைகள் ரொம்ப அதிகமாக வர்றதெல்லாமே குறைக்கப்படும். ப்ராக்டிஸ் நம்பர் 3, இதை வந்து நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு 10-15 நிமிஷம் பண்ணால் போதும். இந்த ப்ராக்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போ போல் எல்லா வேலையும் செய்யலாம். என்ன ஒன்றே ஒன்று அப்படின்னா, நீங்கள் செய்கிற வேலையில் நடுவில் இன்னொருத்தருடைய வாய்ஸஸ் வந்து கேட்கக்கூடாது. அதாவது அந்த 15 நிமிஷமும் சொசைட்டி உள்ளுக்குள்ளே வரக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செயல்களை பண்ணும்போது இவன் என்ன சொல்லிடுவான், அவன் என்ன சொல்லிடுவான் அப்படின்னு ஏதாவது ஒரு சிந்தனை வரும். அப்படி இல்லைனா ஏதோ ஒரு செயல் நீங்கள் பண்ணுறீங்க, அப்போது இதுக்கு முன்னாடி நீங்கள் இதே விஷயத்தை பண்ணும்போது யாராவது ஒருத்தர் ஒரு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, இதை நீ இப்படி பண்ண அப்படி பண்ண அப்படின்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்கல்ல. அப்போ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த விஷயத்த பண்ணும்போது அவங்க சொன்ன அந்த வாய்ஸஸ் எல்லாம் அப்படியே கேட்கும் இல்லையா. அப்போ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அட்லீஸ்ட் வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகி இந்த சொசைட்டி வாய்ஸஸ் எல்லாமே வந்து கட் பண்ணிடணும். வெறுமனே நீங்கள் மட்டும் செயல்கள் பண்ணணும், அவ்வளோதான். இதை வந்து சோலோ பாத்த சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க, தனிமை பயணம். நீங்கள் பாட்டுக்கு உங்களோட செயல்களை செஞ்சுட்டே இருப்பீங்க, சுற்றி மனிதர்கள் என்ன நினைப்பாங்க இல்லை அவங்க என்ன பேசுவாங்க அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் நினைக்காமல் இருக்கணும், சொசைட்டி உள்ளுக்குள்ளே வராமல் இருக்கணும். ஸோ ஆரம்பத்தில் ஒரு 15 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 1/2 டே, அதுக்கப்புறம் ஒரு முழு நாளுமே செய்கிறதுக்கும் முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி யாரையுமே வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாமல் இருக்கிறது, எதிர்பார்ப்புகள், எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்கிறது ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் நேரடியாக போய் இந்த விஷயத்தை எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுடலாம். ஆனால் எதுவுமே யார்கிட்டையும் நேரடியாக
நேரடியாக கேட்காம நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்குவோம்ல, இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் எல்லாத்தையும் பண்ணிகிட்டே இருக்கேன், ஏன் இவன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவான் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே ஒரு சில பேர் நம்ம வந்து திட்டுறோம்ல, அந்த மாதிரி செய்யக்கூடிய விஷயங்களை அந்த நாள் முழுக்க தவிர்க்கணும். இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட இன்னர் கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு அதிகமாகும். அதே மாதிரி எப்போவுமே அடுத்தவங்களே சார்ந்து இருக்கக்கூடிய அந்த பழக்கம் வந்து குறையும். ஒரு வேலை செய்யும்போது எப்போவுமே அடுத்தவங்களை பற்றியே நினைக்கிறது, அவங்க என்ன கமெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறது, அவங்ககிட்ட என்ன நம்ம ஹெல்ப் எதிர்பார்க்கலாம் நினைக்கிறது, இந்த மாதிரி தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாமே இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக குறையும். நம்ம மேலே இருக்கக்கூடிய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து அதிகரிக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம மனதினுடைய மூன்று அடுக்குகள், 3 layers of mind பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு 3 practices உங்களுடைய எண்ணங்கள், அதாவது தேவையில்லாத சிந்தனைகளை குறைக்கிறதுக்கான ஒரு சில பயிற்சிகளை வந்து பார்த்தோம். ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே போல் ஒரு அற்புதமான பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன்.